Hi friends, welcome to our channel. Let's know it. நாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா garlic bread toast வந்து பண்ண போறோம். இதுக்கு பாத்தீங்கன்னா normal white bread எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு பதிலா நீங்க wheat bread or sandwich bread கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா fine chop பண்ண coriander leaves, chili flakes, garlic பாத்தீங்கன்னா fine chop பண்ணி எடுத்துர்க்கேன். Butter, அப்புறமா mozzarella cheese எடுத்து வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா எப்படி வீட்லயே பண்றதுங்கறதோட வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு. லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். மறக்காம அதை செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ நம்ம பிரெட் டோஸ்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிரலாம். ஒரு பிளேட் எடுத்து வச்சிருக்கேன். பிரெட் ஸ்லைஸ் எடுத்துட்டு அது மேலயே நல்ல ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற பட்டரை அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல ஜெனரஸ் அமௌண்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மூணு பிரெட் ஸ்லைஸ்ல பட்டர் ஃபுல்லா அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். இது மேலயே நல்லா பாருங்க நல்லா ஃபைனா சாப் பண்ண garlic எடுத்து வச்சிருக்கேன். ஜஸ்ட் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா ரொம்பவே மைல்டா இருக்கும். ரொம்ப காரமா எல்லாம் இருக்காது. இப்போ garlic சேர்த்துட்டோம். இது மேலயே கொஞ்சமா chili flakes சேர்த்துக்கலாம். இது மேலயே கொஞ்சமா coriander leaves சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கீரை. இது மேலயே நாம வந்து cheese துருவிக்கலாம். சீஸ் எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஓவன் வந்து ப்ரீஹீட் பண்ண வச்சிருக்கேன். இப்போ ஒரு பேக்கிங் ட்ரேல நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா பிரெட் ஸ்லைசஸ், இதை வந்து சேர்த்துக்கலாம். இது மேலயே கொஞ்சமா சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்துக்கலாம். பாத்தீங்கன்னா மைக்ரோவேவ் ஓவன்ல தான் இதை பண்ண போறேன். கன்வெக்ஷன் மோட்ல 200 டிகிரி செல்சியஸ்ல ஒரு 2 நிமிஷம் இத வச்சு பேக் பண்ண போறேன். சோ தட் அந்த சீஸ் எல்லாமே மெல்ட் ஆகி சூப்பரா வந்துரும். இப்போ பாத்தீங்கன்னா மைக்ரோவேவ் ஓவன்ல வச்சிட்டேன். 200 டிகிரி செல்சியஸ்ல 2 நிமிஷத்துக்கு செட் பண்ணி ஓவன்ல வச்சிருக்கேன். ரெடி ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணிரலாம். பாருங்க பாத்தீங்களா சூப்பரா நம்மளோட சீஸ் எல்லாமே மெல்ட் ஆயிருக்கு. இப்போ இதை சர்வ் பண்ணிரலாம். நம்மளோட சூப்பரான garlic bread toast வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த garlic bread toast உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது மாத்திரம் இல்ல, இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வீட்லயே garlic bread toast எப்படி பண்றதுங்கறத தெரிஞ்சுக்கட்டும். நம்மளோட சேனலுக்கு நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா போஸ்ட் பண்ற வீடியோஸ் அப்டேட் உங்களுக்கு வரும். சீக்கிரமாவே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.